தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இனிய மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆற்றுப்படை என்கின்ற ஒரு அற்புதமான இலக்கிய வகையை பற்றி இரண்டு வகுப்புகளாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆறு என்றால் பாதை, சாலை என்ற அர்த்தம். படுத்துதல் என்று சொன்னால் வழி கூறி அனுப்புதல் என்ற அர்த்தம். ஆற்றுப்படை, வழி கூறி அனுப்புதல் என்பது அந்த ஆற்றுப்படை என்பதனுடைய பொருள். ஆற்றுப்படை என்பது ஒரு பாடாந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்து அது பின்னால் வளர்ச்சி பெற்று ஒரு தனிப்பாட்டாக ஒரு தனிப்பெரும் தலைவனை பற்றிய பிரிந்த செய்திகளை சொல்லக்கூடிய பாட்டாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதையும் அறிந்தீர்கள். அதில் முதல் சிறப்பு பொருந்தியதாக அமைந்திருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கி சொன்னேன். தமிழ் சங்கத்தினுடைய, கடை சங்கத்தினுடைய தலைமை புலவராக விற்றிருந்த நக்கீரனார் இயற்றிய அற்புதமான ஒரு பாடல். உலகத்திலே அதை போன்ற ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை பார்க்க முடியாது. ஆற்றுப்படை என்பது எந்த அளவுக்கு வேறு எந்த நாட்டு இலக்கியத்திலும் பார்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கின்றதோ, அதிலேயே இந்த திருமுருகாற்றுப்படை என்பது அதையும் மீறி, அதையும் விஞ்சி இன்னும் ஒரு சிறப்பு பிறந்தியதாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். பொன்னையும் பொருளையும் பெற்று இம்மை வாழ்வுக்கு தேவையான செல்வத்தை பெற்று இம்மை வாழ்விலே இன்பம் துய்ப்பதற்கு, வறுமை துன்பத்தில் இருந்து நீங்குவதற்கு வழி சொல்லக்கூடிய ஆற்றுப்படை என்கின்ற அந்த இலக்கியம் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு வழி கூறுவதாக அமைந்தது. அது பொருள் என்கின்ற அந்த செல்வத்தை பெறுவதற்கு வழி கூறுவதாக அமைந்தது. அறம், பொருள், இன்பம் இந்த மூன்று உறுதி பொருள்ல, இந்த மூன்று உறுதி பொருள்களும் இந்த உலகத்தில் நாம் தீர்க்கக்கூடிய ஒன்று. இதன் மூலமாக வீடு என்கின்ற நான்காம் உறுதி பொருளை அடைவது என்பதுதான், மறுமை வாழ்க்கை என்கின்ற அந்த வீடு பற்றி அடைவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று பார்த்தால், இந்த மற்ற வகை இலக்கியங்கள் அனைத்துமே அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் கூறி மனமும் சிந்தையும் செல்லா நிலைமைத்தாக இருக்கக்கூடிய அந்த வீடு பேறு என்பதை நாம் இந்த நல் வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக அடைய முடியும் என்பதை உயிர்த்துணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலே அமைந்திருந்தன. ஆனால் திருமுருகாற்றுப்படை அருள் செல்வம் ஆகிய செல்வத்தை முருகப்பெருமானை வழிபட்டு பெற்று அதன் மூலமாக வீடு பெற்றையும் அடைவதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய, வழி சொல்லக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருப்பதையும் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அதன் பிறகு மிகச்சிறந்த ஒரு ஆற்றுப்படையாக இருக்கக்கூடிய முருகனார் ஆற்றுப்படையை பார்த்தோம். அதில் கரிகால் பெருவளத்தானுடைய ஆட்சி சிறப்பிலே அவனுடைய நாட்டினுடைய வளத்தை பற்றி புலவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த நூலினுடைய சிறப்பு இயல்பாக, அந்த புறநர் ஆற்றுப்படையினுடைய சிறப்பு தன்மையாக பார்க்கின்ற பொழுது அங்கே திணை மயக்கம் என்கின்ற ஒன்றை புலவர்கள் பாடுவதை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஒரு வகை நிலம், இன்னொரு வகை நிலம் என்று இந்நிலத்தை நான்கு வகையாக பகுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் உலகத்திற்கே நானிலம் என்கின்ற ஒரு பெயர் உண்டு இல்லையா. அப்படி நான்காக பகுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நேதல் என்கின்ற நால் வகை நிலத்திலும் வாழக்கூடிய மக்கள், இந்த நால் வகை நிலத்தில இருந்து மாறுபட்டு இவை திரிந்து போகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தற்காலிக நிலமாகிய பாலை என்பது ஒரு படிமம் தான், அது ஒரு தற்காலிக தோற்றம் தான். மழை வளம் குறைந்த பொழுது, நாடு வறுமையுற்ற பொழுது, வறட்சி அடைகின்ற பொழுது அது ஏற்படும். அப்படி பாடுவார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த நாலு வகை நிலங்களும் வேறு வேறாக இருந்தாலும் கூட வளமான ஒரு நாட்டிலே, மழை வளம் குறையாத ஒரு நாட்டிலே, நல்லாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அந்த நான்கையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாதவாறு ஒரு நிலம் இன்னொரு நிலத்தோடு கலந்திருப்பதை போன்ற ஒரு காட்சியை தந்துவிடும். அப்படி தோன்றுவதற்கு தான் திணை மயக்கம் என்று பெயர். அந்த திணை மயக்கத்தை எதுக்காக பாடுவாங்க என்று சொன்னால், அந்த நிலங்களினுடைய வளத்தை, சிறப்பை எடுத்து காட்டுவதற்காக. நிலம் எப்படி வளம் பெறும்? மன்னனுடைய ஆட்சி சிறப்பு, அவனுடைய நேர்மையினாலே எப்போதும் மழை வளம் குறையாத அந்த நிலப்பரப்பில் அது சிறப்பாக அந்த நிலமானது வளமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மக்கள் ஏன் இடம்பெயர்கிறார்கள்? புலம்பெயர் மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்திலே வாழுகின்ற, வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு நீங்கி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆனால்
நல்லாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டிலே அப்படி மக்கள் இடம்பெயர்ந்து செல்கின்ற தேவையே இல்லை. அதனால் அந்த நாட்டினுடைய சிறப்பு சொல்லும் போதே பதியெழுவரியா பழங்குடி கெளிய நகரம் நாடு என்று சொல்லுவார்கள். அப்படி வேறொரு இடத்தை நாடி வாழ்க்கையை தேடிக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை, அகதிகளாக செல்லக்கூடிய தேவை மக்களுக்கு கிடையாது. ஆனால் மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதைப் போல ஒரு காட்சியை இந்த பொருளாதார படையிலே புலவன் பாடுகின்றான். ஏன் பாடுகின்றான் என்று சொன்னால், அங்கே வளம் அதிகமாக இருக்கிறது. அந்த வளத்தினாலே மக்களுக்கு அதை துய்த்து துய்த்து அதில் வந்து அவர்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறது. அந்த சலிப்பை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் வேறு வகையான ஒரு நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேறு வகை உணவை உண்ண வேண்டும், வேறு வகை இசையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடம்பெயர்ந்து மருத நிலத்துக்கு சென்று மருதப்பன் பாடுகின்றார்கள். அங்கேயும் சலிப்பு ஏற்பட்டால் அங்கிருந்து குறிஞ்சி நிலத்துக்கு சென்று அங்கு வாழக்கூடிய மக்கள் உண்ணுகின்ற உணவை வாங்கி தேனையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய திணை அரிசியையும் வாங்கி கொண்டு தங்கள் நாட்டிலே விளைந்த நல்ல அரிசியையும் மதுவையும் அவர்களுக்கு தருகிறார்கள் என்பதை போன்று அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வதை போன்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் புலவன் பாடுகின்றான். அப்படி எளிமையாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று விடக்கூடிய அளவுக்கு அருகருகே இந்த நிலங்கள் எல்லாம் ஒன்று கலந்து போய் கிடக்கின்றன. மயங்குதல் என்று சொன்னால் கலந்து போய் கிடத்தல் என்று அர்த்தம். இப்படி ஒரு நாரை நேதலத்தில் இருக்குது, அங்கிருக்கக்கூடிய மீனை மேய்கிறது, அது சலிப்பு ஏற்படுகின்ற பொழுது அங்கிருந்து அப்படியே பறந்து சென்று மரத நிலத்திலே அங்கிருக்கக்கூடிய மரத்திலே கூடு கட்டுகிறது. அங்கிருந்து சலிப்பு ஏற்பட்டு பறந்து சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்குன்றின் மீது அமர்கிறது என்பதை போன்ற காட்சியெல்லாம் நீங்கள் பொருளாதார அட்டுப்படை படிக்கும் போது பார்த்தீர்கள். இப்படி மிகச்சிறந்த ஒரு நில வர்ணனை அமைந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் உங்களுக்கு ஆற்றுப்படை இலக்கியம் காட்டுகிறது. நீங்கள் நூலை நன்றாக படித்து பயின்று இதையெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் இசைக்கக்கூடிய அந்த இசை எவ்வளவு சிறப்பு பொருந்ததாக இருக்கிறது. அதில் இந்த பாலை பண்ணை, இந்த பாணன், பண்ணை இசைப்பவன் பாணன் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த பாணன் பெரும்பாணன் யாழை மீட்டி பாலை யாழை மீட்டி பாலை பண்ணை இசைக்கின்ற பொழுது அதனுடைய அந்த வருத்த சுவை, இரங்கல் சுவை, அதில் ஏற்படக்கூடிய அந்த அவல சுவையானது எந்த அளவுக்கு மக்கள் உள்ளங்களை உருக்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அது கல்லையும் கணிவிக்கக்கூடிய சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது என்று பாடுகிறார் புலவர். அந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, ஆரலை கழ்வர் படைவிட அருளின் மாறு தலை பெயர்க்கும் மருவின் பாலை என்று பாடுகிறார். ஆரலை கழ்வன் சொன்னால் வழியில செல்லக்கூடியவர்களை நிறுத்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளை அவர்களை வருத்தி பறித்து கொள்ளக்கூடிய வழிப்பறி திருடர்கள். அந்த திருடர்களுக்கு உள்ளத்துல வன்மை பொருந்திய அந்த கல் போன்ற உள்ளமாக அந்த உள்ளம் இருக்குமே ஒழிய உள்ளத்தில் இரக்கம் என்பதை இருக்காது. அவர்கள் கலித்தொகையிலே சொல்வதைப் போல கொள்ளுவதற்கு பொருள் இல்லை என்றாலும் கூட ஏன் கொண்டு வரவில்லை என்று சொல்லி வழியிலே செல்லக்கூடியவர்களை வீழ்த்தி அவர்கள் துடித்து துடித்து சாவதை பார்த்து சிரித்து மகிழ்வார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் கொடுமையான உள்ளமாக ஆகி போகிறது. அந்த கொடியவர்கள் என்ன ஆகிறார்கள், பாலை பண்ணை கேட்டால் எப்படி ஆகிறார்கள் என்பதை பாடுகிறார். ஆரலை கழுவர் படை விட அருளின் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலையும் வாழையும் வில்லையும் கீழே போட்டுவிட்டு அப்படியே உள்ளம் இறங்கி உள்ளம் உருகி அந்த கல்லையும் கனியாக்கும் அந்த அழகு பொருந்திய இனிமை பொருந்திய அந்த இசையை கேட்டு அவர்கள் உள்ளம் மாறி போய் விடுவார்கள். அப்படி அவர்களுடைய கொலை உள்ளத்தையே அருள் உள்ளமாக மாற்றக்கூடிய அந்த இசையை அருளுள்ளமே வடிவமாக பிறந்திருக்கக்கூடிய வள்ளல் கேட்டால் எவ்வளவு பொருளை வாரி வழங்கியிருப்பான் என்பதை உயிர்த்து உணரக்கூடிய வகையிலே இந்த பாடல்ல அந்த வரிகளை கேட்டிருக்கின்றார் புலவர்னு பார்க்கிறோம். இப்படி மிகச்சிறந்த அருமையான தொடர்கள், அருமையான வர்ணனைகள், அருமையான உவமைகள் அமைந்ததாக அந்த புறநகாற்றுப்படை நூல் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிறுபானாற்றுப்படை என்கின்ற நூல் இருக்கிறது. சீரியாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யாழை மீட்டி பாடக்கூடிய இசைக்கக்கூடிய அந்த புலவனுக்கு, அந்த பாணனுக்கு, இசை கலைஞனுக்கு சீரியாழ் பாணன் என்று பெயர். அந்த சீரியாழ் பாணன் ஒருவனை இன்னொரு பாணன் ஆற்றுப்படுத்துவதை போன்று அமைந்ததனாலே இந்த
சிறுபாணனை ஆற்றுப்படுத்திய அந்த நூலுக்கு சிறுபான் ஆற்றுப்படை என்று பெயர். இது ஓய் மாநாட்டை ஆண்ட நல்லியக்கோடன் என்கின்ற வள்ளலை, இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்கின்ற மிகச்சிறந்த புலவர் பாடிய பாடல் அந்த பாடல். இது பத்து பாட்டிலே சிறந்த பாட்டாக அமைந்திருக்கிறது. இந்த சிறுபான்ட்டு படையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த இந்த நூல் கடையேழு வள்ளல்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோமே, அந்த ஏழு வள்ளல்களுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக இந்த நூல் தருகிறது. இந்த நூலினுடைய அமைப்பை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வழக்கமாக ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றிடை காட்சி உரள தோன்றும் இரண்டு கலைஞர்கள். காட்சி உரள தான் என்னென்ன முன்னாலே விளக்கியிருக்கிறேன். ஒருவன் வளத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்றான், இன்னொருவன் வறுமையினுடைய அடியாழத்தில் கிடக்கின்றான். இந்த ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இந்த வளம் பெற்று தன்னுடைய இசைக்கலை திறமையை காட்டி வளம் பெற்ற அந்த கலைஞன், அந்த துன்பப்படக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய அந்த கலைஞனை பார்த்து, நீ இன்னிடத்துக்கு சென்று இந்த பொருளை பரிசாக பெற முடியும் என்று வழி காட்டுவதாக அமைவது தான் ஆற்றுப்படை இல்லையா. அப்படி சிறுபாணனுக்கு இன்னொரு சிறுபாணன் சொல்லுகின்ற அந்த அழகு பொருந்திய பாடல் சிறுபான ஆற்றுப்படை. இந்த நூலிலே ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்கின்ற அந்த பெரும் வள்ளல், அவன் தரக்கூடிய அந்த பரிசு, மூவேந்தர்களுடைய தலைநகரங்களிலே சென்று நீ அவர்களை சிறப்பித்து பாடினால் கூட பெற முடியாத அளவுக்கு மிக பெரும் பரிசலாக சிறந்த பரிசலாக அமையும் என்று சொல்லி அந்த மூவேந்தர்களுடைய நகரங்களையும் தலைநகரங்களையும் வர்ணிக்கின்ற பகுதி அந்த அந்த நூலில் பார்க்குறோம். அடுத்ததாக கடையேழு வள்ளல்கள், அவர்கள் ஏழு பேரும் இறந்ததற்கு பின்னால் அந்த ஏழு பேரும் ஈகை என்கின்ற செந்நுகத்தடியை எப்படி உழவு தொழில் செய்கின்ற பொழுது அந்த உழவு தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காளை தன் தோளிலே நுகத்தடியை தாங்கி இழுத்து செல்லுமோ, அப்படிப்பட்ட ஒரு நுகத்தடி போன்றது அந்த ஈகை என்கின்ற செந்நுகம். அந்த ஈகை செந்நுகத்தை, அந்த நுகத்தடியை அந்த ஏழு வள்ளல்களும் மாய்ந்ததற்கு பின்னால் தான் ஒருவனே தாங்கி இழுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு பொருந்திய வள்ளலாக பிறந்திருக்கின்றான். ஏழு வள்ளல்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஒரு வள்ளலாக பிறப்படுத்ததை போல் அமைந்திருக்கின்றான் என்று பாடுகின்றதை பார்க்கின்றோம். இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? அந்த இடைவழியிலே பாலைப்புறத்திலே அவன் அமர்ந்திருக்கின்றான். ஒரு கான் யாரு, அந்த ஆறு வறண்டு போய் கிடக்கிறது. அந்த ஆறு உயர்ந்த மலையில இருந்து பெருக்கெடுத்து மழை பெய்கின்ற பொழுது பெருக்கெடுத்து வந்திருக்கும், இப்போது காய்ந்து வறண்டு போயிருக்கிறது, அது பாலை நிலமாக மாறி போய் கிடக்கிறது. அந்த கரையில உட்கார்ந்திருக்கிறான். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய வறுமையுற்ற பலனை பார்த்து இவன் பாடுகின்ற பொழுது அந்த வர்ணனை சிறப்பாக அமைந்திருக்கிறது. மூங்கில் ஆகிய தோள்களை கொண்ட மலையாகிய மடந்தையினுடைய, நிலமாகிய மடந்தையினுடைய மலை போன்ற மார்பகத்திலே இருந்து அந்த கார் கூந்தலை விரித்து போட்டிருப்பதை போன்று பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கரிய மணல் பகுதியிலே புதுப்பூஞ்செம்மல் அதை குயில் குடைந்து உதிர்த்திருக்கிறது. அந்த புதிய பூக்கள், உதிர்ந்த பூக்கள் அதில் விழுந்து அந்த கூந்தலில் மலரணிந்ததைப் போல இருக்கிறது. இப்படி நிலமாகிய பெண் மலைகளாகிய மார்பகத்தின் இடையே முத்து மலையைப் போல இருக்கக்கூடிய அந்த பெருகு வரக்கூடிய காட்டாற்றினுடைய கரையிலே அமர்ந்திருப்பவனை என்று ஆரம்பித்து, அவனுடன் வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு பொருந்திய விரலையினுடைய அழகை, விரலி என்பவள் யார் என்று முன்னால் விளக்கியிருக்கின்ற திறன்பட நடித்து காட்டக்கூடிய ஆடல் கலையிலே மிகவும் சிறப்பு பொருந்தியவளாக இருக்கக்கூடிய அந்த ஆடல் அழகிக்குத்தான் விரலி என்று பெயர். அந்த பெண்ணை வர்ணிப்பதை போன்று, அவளை முடி முதல் அடிவரைக்கும் வர்ணிப்பதை போன்று அந்த பாடல் அமைந்திருக்கும். அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், சிறுபான்மை படையில் இந்த விரலியின் வர்ணனை கேசாதி பாத வர்ணனை என்று அதை சொல்லுவார்கள். கேசம் அதை தொடர்ந்து ஆதி, கேசம் தொடங்கி பாதம் வரைக்கும் என்ற அர்த்தம், கேச ஆதி பாதம். அந்த பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வர்ணனையில் இந்த சிறுபான்மை படையில் அந்தாதி என்கின்ற ஒரு தொடையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய முடிவு இன்னொரு பகுதியினுடைய தொடக்கமாக அமைவது, ஒரு கருத்தினுடைய முடிவு இன்னொரு கருத்தினுடைய தொடக்கமாக அமைவது அந்தாதி தொடை. அந்த அந்தாதி தொடை அமைய பாடிய அந்த பாடலில்
சிறப்பாக அவருடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது. அவ்வாறு அழகு பொருந்தி அந்த விரலியினுடைய பாதத்தை வர்ணிக்கின்ற பொழுது அந்த பாதம் எப்படி இருக்கிறது? ஓடி ஓடி இழைத்து களைத்த நாயினுடைய நாக்கை போல அவருடைய பாதங்கள் சிவந்து உயர்த்து, நாயினுடைய நாக்குக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் அதனுடைய உடம்பினுடைய வேர்வை முழுவதும் நாக்கில் தான் வழியும். அப்படி அந்த நாக்கிலிருந்து வியர்வை வழிவதைப் போல சிவந்து போய் உப்புளம் கண்ட அவருடைய பாதங்கள், அந்த பாதத்தை அங்கிருக்கக்கூடிய உதவியர்கள் நீவி கொண்டிருக்கிறார்கள். நடை வருத்தத்தினால் அவளுடைய பாதம் அப்படி சிவந்து போய் கிடக்கிறது. அதை பாடும்போது உயங்கு நாய் நாவின் களைத்து போன நாவு நாயினுடைய நாவுன்னு பாடுற அந்த நாவின் அந்த மெல்லிய சீரடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வயங்கு இழை உளறிய அடி என்று பாரு. அதில் அணிந்திருக்கக்கூடிய அதில் அணியக்கூடிய இயல்பு பொருந்திய இழை என்று சொன்னால் என்ன ஆபரணம் அணி, அதில் காலில் அணியக்கூடிய அணி சிலம்பு சலங்கு முதலிய அந்த அணிகள்லாம் எல்லாம் ஒன்றுமே இப்போ இல்லை அவள் காலில். ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் கூட வறுமையானது விற்றுத்துக்கு தின்னக்கூடிய நிலைமைக்கு அவர்களை வறுமைக்கு தள்ளிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த துன்பத்தினாலே அவளுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த கால் மட்டும் இந்த கடுமையான பாலினத்தில் நடந்து உலர்ந்து வறண்டு போகவில்லை. அந்த காலிலே அணிந்திருக்கக்கூடிய அணிவதற்கு தகுதி படைத்திருக்கக்கூடிய அணிந்து இருந்த அந்த அணிமணிகளும் கூட உருகி அவையும் கூட அழிந்து போய்விட்டன, அவையும் கூட வற்றி போய்விட்டன என்பதைப் போல வர்ணிக்கின்றார் புலவர். அத்தத்தினார் அவ்வளோ அழகான அதை பாடுறார். இந்த நல்லியக்கோடனுடைய நல் இயல்புகளை பற்றி பாடும்போது அவன் மிகச்சிறந்த ஒரு வீரனாக இருந்தான். அவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்பு காட்டக்கூடியவனாக இருப்பான். ஆனால் பகைத்து வருகின்ற பகைவர்களிடம் எந்த காலத்திலும் அன்பு காட்டாத மாபெரும் வீரனாக இருந்தான். அவன் சிற்றினம் சேராமை, இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள், நல்ல நன்றி உணர்வு, மிகச்சிறந்த இசைக்கலை போன்ற இந்த நுண்கலைகளை ரசிக்கக்கூடிய துவைக்கக்கூடிய நுண்மையான அறிவு ஆற்றல் இவற்றை பொருந்தியமாக இருந்தான். அவனை சுற்றிலும் எப்போதுமே அறிவு பொருந்திய அறிஞர்கள் குழாம் கூடியிருக்கும். அப்படி அவர்கள் கூறுகின்ற நல் வழி அவர்கள் நல் வழிப்படுத்துகின்றதன் அடிப்படையிலே அவன் ஆட்சியை அமைத்து செல்வான், நடத்தி செல்வான். அதை போன்ற சிறப்பு பொருந்தியவனாக இருந்தான். அவன் பல மீன்களுக்கு நடுவிலே நிலவு இருப்பதைப் போல, விண்மீன்களுக்கு நடுவில் நிலவு இருப்பதைப் போல பல அறிஞர்களுக்கு நடுவிலே அவன் இருந்தான், அவன் அமைத்திருப்பான் என்பதையெல்லாம் மிக அழகாக வர்ணிக்கின்றார். இப்படி மிகச்சிறந்த ஒரு இலக்கியமாக அமைந்திருக்கக்கூடிய திருபாணாற்று படையிலே அந்த மிகச்சிறந்த பகுதி எது என்று பார்த்தால், இந்த பரிசலை பெறுவதற்கு முன்னால் இந்த திருபாணன் அவனுடைய வீட்டில் இருந்த வறுமையை விளக்கி செல்கின்றான். வறுமையை பற்றிய மிகச் செழுமையான வரிகள் அவை, அருமையான வரிகள். அதில் அவன் வீடு மிகவும் வறுமையுற்றதன் காரணமாக சுவரையெல்லாம் பிரிந்து போய் கிடக்கிறது. மூங்கில்கள் எல்லாம் உருவி எடுத்து அவற்றை அடுப்பிலே வைத்து விறகுக்காக எரித்து விட்டார்கள். உணவு என்ன? எந்த உணவுமே கிடையாது. அப்போ உணவு பொருள் எதுவுமே இல்லை என்பதனாலே குப்பையிலே இயல்பாக விளைந்து கிடக்கக்கூடிய மிக இழிந்த வகை கீரையாக இருக்கக்கூடிய குப்பை கீரையை கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து அதை போட்டு சமைக்கிறார்கள். அதனை போட்டுக் கொள்வதற்கு உப்பு கூட இல்லை. கண்களில் இருந்து பெறுகின்ற கண்ணீரும் கூட அப்போது அவர்களிடம் குறைந்து வற்றி போய்விட்டது, அவ்வளவு வறுமை. அதனால கண்ணீர் உப்பை கூட அதில் போட்டுக் கொள்ள முடியாது. இப்படி உப்பே இல்லை. அப்படி குப்பைக்கீரை உப்பிலி வெந்ததை பாடுறோம், உப்பில்லாம வெந்தது. அதை சாப்பிடும் போது தமிழர்களுடைய மரபுக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம். என்ன சூழ்நிலை என்று சொன்னால், கதவை அடைச்சிட்டு சாப்பிட்டோம். உணவு உண்ணுகின்ற பொழுது கதவை திறந்து வைத்து உணவு உண்ணுவதற்கு யாராவது வெளியில இருந்து வந்திருக்கிறீர்களா என்று அழைத்து வெளியில இருந்து வருபவர்களை முதலிலே விருந்தோம்பி விட்டு அதன் பிறகு சாப்பிடுவதுதான் தமிழர்களுடைய மரபு. அந்த மரபை மீறி நாங்கள் கதவை அடைச்சிட்டு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். ஏன் அப்படி போயிட்டோம்னு சொன்னா, அந்த நிலைமையிலே வேறு யாராவது பார்த்தார்கள் என்று சொன்னால் எங்களை கேவலமாக பேசுவார்களே என்கின்ற அந்த பழிவுரைக்கு நாணித்தான் நாங்கள் கதவடைத்து கொண்டு அப்போது கூட தனியாக சாப்பிடவில்லை. என்னுடைய இந்த பெரும் கூட்டத்தோடு இரும்பேர் ஒத்தலோடு ஒருங்குடன் இசைந்தோம் என்று பாடும்போது
அடுப்பில் நாய் குட்டி போட்டிருக்கு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு முன்னால் தான் புகைந்த அடுப்பு. அந்த அடுப்பை அந்த நாயை துரத்திட்டு பற்ற வச்சு குப்பைக்கீரையை வேக வச்சு சாப்பிட்டோம். அப்படி இருந்தவங்க இப்போ இன்னைக்கு பார்த்தா ஒரு குறுநில மன்னனை போல இவ்வளவு வளத்தோடு இருக்கேன்னு சொன்னால், அந்த சிறப்புக்கு இவ்வளவு சிறப்பையும் கொடுத்தவன் மிகச்சிறந்த வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த நல்லியக்கோடன். அவன் யார்? பல்லிய கோடியர் புறவலன் என்று பாருகிறார். பல்லியம் என்று சொன்னால் பல வகையான இசைக்கருவிகள் என்று அர்த்தம். இந்த இசைக்கருவிகளையெல்லாம் இசைக்கக்கூடிய, நம்மையெல்லாம் காப்பாற்றுவதற்கென்று கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட புறவலன் அவன். நம்மையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய, ஆதரிப்பதற்கென்றே பிறந்திருக்கக்கூடியவன். ஏழு வள்ளல்களும் ஒரு வடிவம் எடுத்து வந்ததைப் போல இருக்கக்கூடியவன். அவனிடம் செல்வாயாக என்று அவனை ஆற்றுப்படுத்தி அவனிடம் சென்றால் பெறுகின்ற பெருவளத்தை எல்லாம் சுட்டி காட்டுவதாக அமையக்கூடிய அருமையான நூல் திருவானாட்டுப்படை. அதன் பிறகு பெரும்பானாட்டுப்படை என்கின்ற அந்த நூலை பார்க்கின்றோம். அந்த நூல் தொண்டைமான் இளந்தறையன் என்கின்ற ஒரு மாபெரும் வீரனை, பெரிய வள்ளலை, மிகச்சிறந்த கவிஞனை, அவன் இயற்றிய நான்கு பாடல்கள் சங்க இலக்கியத்திலே அமைந்திருக்கின்றன. மூன்று நற்றிணையிலும் ஒன்று புறநானூற்றிலும் அமைந்திருக்கிறது. இப்படி புலவனாகவும் திகழ்ந்த அந்த தொண்டைமான் இளந்தறையனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்கின்ற புலவர் பாடிய அருமையான பாடல் இது. பட்டினப்பாலை என்கின்ற இன்னொரு நூலையும் அவர் இயற்றியிருக்கிறார். இந்த மிகச்சிறந்த புலவர் அவர். அவர் இயற்றிய அந்த பெரும்பாணாட்டுப்படையிலே பேரியாள் என்கின்ற அந்த யாழை மீட்டி பாடுகின்ற பெரும்பாணனை இன்னொரு பெரும்பாணன் ஆற்றுப்படுத்துவதைப் போல் அமைந்திருக்கக்கூடிய அந்த நூலில் தொண்டைமான் இளந்திரையன், அவனுடைய தலைநகரமாகிய காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் என்பது மிகச்சிறந்த ஒரு பெரும் நகரமாக திகழ்ந்திருக்கிறது. அந்த நகரத்தை நாடி வள்ளல்களை நாடி செல்லக்கூடிய புலவர்களும் பாணர்களாகிய இசைக்கலைஞர்களும் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். பழு மரத்தை, பழுத்த பலா மரத்தை நாடி செல்லக்கூடிய பறவைகளைப் போல அந்த இடத்தை நாடி செல்வார்கள். அங்கே மிகப்பெரிய மாடங்கள், புறாக்கள் தங்குகின்ற மாடங்கள், அந்த மாடங்களுக்கெல்லாம் சிகரமைத்ததை போல் அமைந்திருக்கக்கூடிய அரண்மனையிலே மிக சிறப்பான ஆட்சி செலுத்திய அந்த பெரும் வீரன் தொண்டைமான். அவன் தொண்டை நாடு என்கின்ற இந்த நிலப்பரப்பை, தமிழகத்தினுடைய நிலப்பரப்பில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அதன் பிறகு இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் எல்லாம் சேர்ந்து தொண்டை நாடு என்று அழைக்கப்படும். அந்த நாடு பெரும்பாலும் சோழ மன்னர்கள் அவர்களுடைய ஆதரவிலே இயங்கிய நாடாக இருந்திருக்கிறது. அவற்றை சோழ மன்னனுடைய ஆதரவை பெற்ற தொண்டைமான்கள் என்கின்ற மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களிலே தலையாயவன் இந்த தொண்டைமான் இளந்திரையன். இவனுடைய பெயரை கொண்டுதான் அந்த நிலத்துக்கே தொண்டை நாடு என்று பெயர் வந்தது. சோழ நாடு சோருடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த புலவர்களை, சான்றோர்களை, மிகச்சிறந்த போர்க்களத்திலே நாட்டுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஈகம் நிறைந்த வீரர்களை பெற்றெடுத்த நாடு அந்த தொண்டை நாட்டிலே தலைநகரத்தை காஞ்சி நகரமாக வைத்து ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னனை நோக்கி ஆற்றுப்படுத்திய பாடல் இந்த பெரும்பாணாட்டுப்படை. இந்த நூலையும் யாழை பற்றிய வர்ணனை இருக்கிறது. இந்த நூலிலேயும் அந்த மன்னன் ஆட்சி புரியக்கூடிய நாட்டிலே நால்வகை நிலத்திலும் வாழக்கூடிய மக்கள், அங்கு செல்லக்கூடிய இரவலர்களுக்கெல்லாம், விருந்தினர்களுக்கெல்லாம் எப்படி உபச்சாரம் செய்து எப்படி அவர்களையெல்லாம் விருந்து ஓம்புவார்கள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற அருமையான பகுதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த நூலில் மிகச்சிறந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தொண்டைமான் இளந்தறையன் வருகின்ற இந்த இரவலர்களுக்கு, பாணர்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை வாரி வழங்குகின்ற பொழுது அவன் இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கந்தல் ஆடைகளை கலைந்து எடுத்துவிட்டு அருமையான மென்மையான அறவுரியான ஆடையை அவர்களுக்கு அணிவிக்க கொடுத்து அவர்களுக்கு தரக்கூடிய ஒரு புதுமையான பூவை தருகின்றான். இந்த பாணர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த புதுமை பூ என்ன பூ என்று சொன்னால் பொன்னால் ஆகிய பூ. அந்த பூ தாமரை பூ வடிவத்தில் அமைந்திருக்கும். பொன்னால் ஆகிய தாமரை பூ என்ன சிறப்பு பொருந்தியதுன்னு சொன்னால் அது நெருப்பில் மலரக்கூடிய பூவாக இருக்கிறது. அதில் ஆடும் வண்டு இமிரா தாமரை என்று பாடுவார்கள். வண்டுகள் மொய்க்காத பூவாக இருக்கிறது. இதை பாணனுக்கு வழங்கி அந்த பாடினிக்கு பொன்னரி மாலைகளை வழங்கி ஏராளமான செல்வத்தை வழங்கி
அவர்களை வாழ்த்தி அனுப்புவான். நாம் பிரிந்து போக விரும்பினோம் என்று தெரிந்தால் நம்மை மிகச் சிறப்பு செய்து ஒரு மன்னனைப் போல வழி அனுப்பி வைக்கக்கூடிய சிறப்பு பந்தியவனாக அந்த மன்னன் அமைந்திருக்கிறான்னு பாடுவார். இதில் ஆற்றுப்படையில் இன்னொரு மிகச்சிறந்த நூல் மலைபடு கடாம் என்பது. கடாம் என்று சொன்னால் யானையினுடைய மதத்துக்கு மதநீருக்கு கடாம் என்று பெயர். அந்த மதநீர் யானையினுடைய உடம்பில் இருந்து பெருகுகின்ற பொழுது அந்த மத நீரை சுற்றி ஏராளமான வண்டுகள் தேனீக்கள் எல்லாம் பறந்து ஓசை எழுப்பி கொண்டு பறக்கும். அப்பொழுது அந்த யானையும் அவற்றினுடைய தொல்லை பொறுக்காமல் பல வகையான ஓசைகளை எழுப்பும். இப்படி ஒரு மலையானது யானையைப் போல உருவகம் செய்யப்படுகிறது. அந்த மலையிலே ஏராளமான ஓசைகள் பல்வகை மக்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் எழுப்புகின்ற ஓசைகள் எல்லாம் எழுகின்றன. அந்த ஓசைகளும் அவற்றினுடைய அந்த இனிமையும் அதுவும் இசையைப் போல் அமைந்திருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நூலுக்கே மலைபடு கடாம் ஒரு யானையை அதன் உடம்பில் பெறுகின்ற மதுநீரை சுற்றி வட்டமிடுகின்ற பண்டுகள் முதலிய பறவைகள் எழுப்புகின்ற ஒலியைப் போல ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்கின்ற தன்மையிலே அந்த நூலுக்கு மலைபடு கடாம் என்கின்ற இசையின் பெயரால் ஒரு பெயரை வச்சிருக்கிறாரு. இந்த பாடல் நன்னன் செய் நன்னன் என்கின்ற பல்குன்ற கோட்டம் என்கின்ற பெரிய நாடு. அந்த பல்குன்ற கோட்டம் என்கின்ற அந்த நாடு செங்கன்மா என்கின்ற ஊரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட அந்த நன்னன் செய் நன்னன் என்கின்ற மாபெரும் வீரன் மாபெரும் வள்ளலை பற்றி கனியமுற்றத்து பெருங்குன்றூர் பெரும் கௌசிகனார் என்கின்ற மிகச்சிறந்த புலவர் இயற்றிய பாடல் அந்த பாடல். அந்த பாடலில் என்ன சிறப்புன்னு சொன்னால் இசைக்கருவிகளை பற்றி இந்த நூல் தந்திருக்கக்கூடிய அளவுக்கு தகவல்களை அதன் பிறகு எழுந்த சிலப்பதிகாரத்தில் தான் பார்க்க முடியுமே ஒழிய மற்ற எந்த சங்க நூலிலும் இவ்வளவு செய்திகள் இசை கருவிகளை பற்றி இசையின் வகைமைகளை பற்றி யாரும் தந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் இசை நுணுக்கம் அறிந்த ஒரு மாபெரும் புலவராக இருந்திருக்கிறார். இந்த நூலுக்கு கூத்தர் ஆற்றுப்படை என்று இன்னொரு பெயர் உண்டு. கூத்தன் ஒருவன் ஆற்றுப்படுத்துவதைப் போல் அமைந்திருக்கிறது. அதனால் இந்த நூலுக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கு. இந்த நூலில் மிகச்சிறந்த அருமையான வர்ணனை நிலவர்ணனையை நம்ம பார்க்க முடியும். அதில் நன்னன் செய் நன்னன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் பான் கடன் ஆற்றுகின்றவனாக இருந்தான். பாணர்களுக்கெல்லாம் வழங்குவதை தன்னுடைய கடமையாகவே வைத்திருந்தான் அப்படி பாடுகிறார் அவனுடைய சிறப்பை. அப்படி அவன் பெரும் மன்னர்களை வென்று பெறுகின்ற அவ்வளவு செல்வங்களையும் பாணர்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்து வழங்கி எப்போதும் ஈந்து சிவந்த கையை கொண்டவனாக இருந்தான். தேர்வீசு இருக்கை கவிகை வன்மை என்று பாடுகிறார். ஒரு கையில இருந்து மழை துளி கொட்டும் கேள்விப்பட்டிருக்கான். தேர்கள் வந்து கொட்டுவதைப் போல மேகத்தில இருந்து மழை துளி கொட்டுவதைப் போல அந்த கையில இருந்து தேர்களை வீசி தரக்கூடிய அளவுக்கு செல்வம் படைத்தவனாக இருந்தான் என்று வர்ணிக்கின்ற வர்ணனையை பார்க்கின்றோம். இதுல வழிநெடுக செல்கின்ற பொழுது இசைக்கருவிகள் அவற்றுக்கு நேருகின்ற ஏதம் அந்த அடர்த்தி பொருந்திய காட்டுக்குள்ள வரும்போது அவற்றை நீங்கி செல்வது எப்படி என்பதையும் வழிகண்டு அறிந்து செல்வதற்கு புற்களையும் முடித்து போட்டு நடந்து செல்ல வேண்டும் என்பதை போன்று வழி கூறுகின்றதிலே ஒரு சிறப்பு பொருந்திய ஆற்றுப்படையாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதுல இந்த நன்னன் செய் நன்னனுடைய அந்த நிலத்தினே எவ்வளவு வளம் அப்படின்னு சொன்னா இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளைய என்று பாடு. எதை போட்டாலும் சரி அதெல்லாம் விரும்பியபடி விளையுமாம். அவ்வளவு வளம் பொருந்திய நாடு ஏனென்று சொன்னால் அவன் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மிகச்சிறந்த ஒரு அரசனாக மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளனாக மிகச்சிறந்த ஒரு வள்ளலாக திகழ்ந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பெருமானுடைய நாடு வளம் பொருந்திய நாடு. அங்கு சென்று நீ ஏராளமான செல்வத்தை பெற்று வரலாம். அவனுடைய நவிர மலையிலே திடீரென்று மழை பொழிந்தால் எவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருமோ அவ்வளவு செல்வ வெள்ளத்தை நீ அடைய முடியும் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகின்ற மிகச்சிறந்த ஆற்றுப்படையாக மலைபடு கடாம் என்கின்ற கூத்தர் ஆற்றுப்படை அமைந்திருக்கிறது. இந்த நூல்தான் ஆற்றுப்படை நூல்கள் மிகப்பெரிய நூலும் மிக பெருமை மிக்க நூலுமாக அமைந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நூலை துவைத்து அதனுடைய இன்பத்தை பருகுங்கள் என்று உங்களை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.